வெல்கம் டு ரவீனாஸ் ஹோம் கிச்சன். இன்னைக்கு மாவு இதை அரைக்காமல் இன்ஸ்டண்ட்டாக ஒரு குழிப்பணியாரம்னா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரவா குழிப்பணியாரம், அதுக்கு வந்து நான் ஒரு கப் ரவா எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிடுறேன். ஒரு கப் ரவைக்கு அரை கப் தயிர், தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு கால் கப்போட தண்ணி சேர்த்து ஃபஸ்ட்டு வந்து ரவையை மிக்ஸ் பண்ணி ஊற வச்சிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் நல்லா அதை ஊற வச்சிடலாம். இப்போ நம்ம ஊற வச்சு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த ரவையோட ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து அந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கோங்க, அதையும் சேர்த்துடலாம். கொஞ்சமாக பொடியாக இருக்குன்னா கொத்தமல்லி இலை, கொஞ்சமாக சோடா உப்பு, எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா இப்போ நம்ம தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இதுக்கு வந்து ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க, மாவோட கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கூட நீ மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கரண்டியில் எடுத்து ஊற்றுற அளவுக்கு கலந்து வச்சுக்கோ. இந்த மாதிரி அதை கடைசியாக கடுகை தாளித்து கொட்டிடலாம். வந்து ஒரு தாளிக்கிற கரண்டியை சூடு பண்ணிட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துப்போம். கொஞ்சமாக கடுகு உளுத்தம் பருப்பு, கடுகு இப்போ நல்லா பொரிஞ்சிச்சு. நம்ம இப்போ அதை மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தா மாவோட சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். பணியாரம் ஊற்றுறதுக்கு வந்து பணியாரக்கல் சூடு பண்ணிட்டேன். இப்போ வந்து கொஞ்சமாக எல்லா குழியிலையும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ஊற்றுனது போகாமல் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மாவை எல்லா குழியிலையும் சேர்த்துறேன். பணியாரம் ஊற்றும்போது மாவை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே ஊற்றுங்க, இல்லாட்டி வெங்காயம் போய் அடியில் நின்றுக்குறோம், அப்புறம் மாவு வந்து இந்த தண்ணி ஆயிரும். எல்லாத்துல நல்ல சூடானதுக்கப்புறம் அடுப்பை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க, இல்லாட்டி இந்த ரவைன்றதுனால கொஞ்சம் சீக்கிரம் கரைஞ்சிரும். இப்போ வந்து பணியாரம் வந்து சுற்றி இந்த மாதிரி ப்ரௌன் கலர் லேயர் வந்துருச்சு. இப்போ நம்ம அதை திருப்பி போட்டுறோம். இப்போ ரெண்டு சைடும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம பணியாரத்தை எடுத்துடலாம். இப்போ இதே மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மாவு எல்லாத்தையும் ஊற்றி எடுத்துடலாம். சாஃப்டான ரவா பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.